எக் வந்து எதையாவது தட்டி உடைச்சு சமையல் பண்ணுவாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஏதாவது டிவைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த எக் வந்து இதுல ஃபிட் பண்ணிட்டு அதை நம்ம செப்பரேட் பண்ணனா தென் இதுல வந்து அந்த எக் யோக் வந்து விழும் விழுந்துச்சுன்னா அந்த ஒயிட் வந்து கீழே போய் யோக் இதில் மட்டும் கேரி பண்ணப்பட்டிருக்கும் பேசிக்கலி என்ன பண்ணணும்னா வந்து இந்த எக்கை வந்து அந்த இன்பிட்டிவின்ல நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் லாட்டிடியூட்ல பிளேஸ் பண்ணணும் ஓகே இந்த ஓடு இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கையில் கச கசன்னு விழும் எந்த இடத்துலையுமே தெரிக்கல நம்ம வெறுங்கையில் வந்து உடைக்கிறப்ப அங்கங்கே தெரிக்கும் எக் யோக் இது செப்பரேட் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த டைம் லைட்டாக வெளியே தெரிச்சிருக்கு 90% செப்பரேட் பண்ணியிருக்கேனே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு கேட்டால் 299 அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஒரு கேவலமான பிளாஸ்டிக் குவாலிட்டி பட் இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கங்கே தெரிக்காமல் கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து எக்கை வந்து செப்பரேட் பண்ணுது உங்களுடைய ஒப்பீனியன் இந்த கேஜெட்டை பற்றி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்